கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 2 வயது சிறுவரை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலியைச் சேர்ந்த சபரிநாதன் தமிழரசி தம்பதியினரின் 2 வயது குழந்தை தனது தாத்தாவுடன் நெய்வேலி மெயின் பஜாரில் உள்ள பூங்காவிற்கு சென்றுள்ளார். தொடர்ந்து சிறுவன் தண்ணீர் கிட்டதால் அவரது தாத்தா ஷேகர் வாங்கி வரச் சென்றார். அப்போது அங்கிருந்த திருநாய்கள் சிறுவனை கடித்து குதறின. தொடர்ந்து அந்த பகுதியினர் உதவியுடன் நாய்களை விரட்டிவிட்டு அவரது தாத்தா சிறுவனை மீட்டு பாண்டிச்சேரியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். தொடர்ந்து குழந்தைக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குழந்தையின் தாய் தமிழரசி தனது குழந்தைக்கு நேர்ந்த கொடூரமான சம்பவத்தை செல்போனில் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் என் குழந்தைக்கு ஏற்பட்டது போல எந்த குழந்தைக்கும் நேரக்கூடாது எனவும் வீதிகளில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.